அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம அவலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது த குக்கிங் பீ தமிழ். ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் கெட்டியான அவல் சேர்த்துக்கலாம். இலீஸ் அவல் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த கெட்டியான அவலை நம்ம ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூட்டில் வறுக்க போகிறோம். இதே நீங்கள் மெல்லி சவுல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை 1-2 நிமிஷம் வரைக்கும் ஜஸ்ட்டு லைட்டாக சூடாகிற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கிட்டால் போதும். இப்போது இந்த கெட்டியான அவல் வந்து 3-4 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பாயிடுச்சு. இது ஆறட்டும். அந்த சமயத்தில் இந்த கப்பில் அவல் அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரையை நல்லா அழுத்தி அளந்துக்கோங்க. அதில் 1/2 கப் 2 தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் எப்படி எடுத்தேன் அப்படின்றத நான் வீடியோவில் அப்புறமா சொல்கிறேன். சக்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி பொங்குற கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. எந்த ஒரு கம்பி பதத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது ஆறின அவலை இந்த மாதிரி ரவை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். தேங்காய் பால் நான் எப்படி எடுத்தேன்னா 1/2 மூடி தேங்காயில் 2 கப்பு மிதமான சுடு தண்ணி சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுதான் இப்போது நான் இங்கே காட்டிக்கிட்டு இருக்கேன். சக்கரை கரைசல் ரெடி பண்ணுறதுக்கு இந்த 2 கப்பு சுடு தண்ணி தவிர்த்து அந்த தேங்காய் சக்கையில் 1/2 கப் தண்ணி சேர்த்து நான் தனியாக தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுதான் நான் சக்கரை வந்து கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சக்கரை தண்ணியை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த ஆர்வத்தில் இந்த ரெசிபியோட பேரே என்ன அப்படின்றத நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ரெசிபியோட பேர் வந்து அவல் களி. அழுத்தங்களி, வெந்தயக்களி, திருவாதிரை களி மாதிரி இந்த அவல் களியும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. இப்போ எடுத்து காட்டுறதுக்கு 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த அவல் பவுடரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போம். அவல் வந்து இதில் சேர்க்க சேர்க்க குட்டி குட்டி உருண்டையாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதை நல்லா நம்ம கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி இதை கலந்து விட்டோன்னா எல்லா கட்டியும் கரைஞ்சி போயிடும். இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கரைக்கிறதுக்குன்னா உங்கள் கைகளை பயன்படுத்தியே நீங்கள் அந்த கட்டியெல்லாம் கரைச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். இது வரைக்கும் நான் ஸ்டவ்வை பற்றவே வைக்கல. இதை வந்து ஒரு மிதமான சூட்டில் வச்சு நான் ஒரு 15 நிமிஷம் கிளற போகிறேன். இது முதல் 5வது நிமிஷத்துலேயே நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அடுத்ததாக 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு, கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் 1 சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கெட்டியான உடனேவே ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக லோவில் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு களி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது இதில் நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மேக்ஸிமம் 4 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் பயன்படுத்தி கொஞ்சமாக முந்திரியை வறுத்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த நெய் நல்லா இதில் கலந்துற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட அவல் களி வந்து நல்லா ஒரு ஷைன் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை நெய்யோடு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா இந்த களி செய்கிறதுக்கு ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேனில் வந்து களி ஒட்டாமல் வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக இந்த களியை எடுத்து கையில் உருட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அழகான ஒரு ஷேப் பிடிக்கும். அதே மாதிரி அது கையில் ஒட்டவே ஒட்டாது. அதே மாதிரி களியிலேருந்து நெய்யும் பிரிய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு ட்ரேயில் ஒரு தட்டு எடுத்துக்கிறேன். இதில் நெய் எதுவும் சேர்க்காமலே நான் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற களியை வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் ஸ்டெப்பு தான். நீங்கள் வந்து அதை அப்படியே சூடாகவே கூட ஒரு குழிக்கரண்டி எடுத்து வச்சு கூட நீங்கள் பரிமாறலாம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபி மாதிரி கூட இதை வந்து சர்வ் பண்ணலாம். மேக்ஸிமம் நாங்கள் பூஜைக்கு செய்கிறதுனால இது ஆறினதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி பீஸ் பீஸாக போட்டு பிரசாதமாக நாங்கள் கொடுத்துடுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா இதை உருண்டை உருண்டையாக கூட பிடிச்சி அதை வந்து அது மேலே வந்து தேங்காய் பூவை வந்து தூவி விட்டுருவாங்க. அப்படின்னா அது எந்த அளவுக்கு அதோட ஷெல்ஃப் லைஃப் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாததுனால நான் அந்த ஸ்டெப் நான் பண்ணலை. உங்களோட விருப்பம் தான் இதை எப்படி சர்வ் பண்ணுன்றது. நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் கூட சர்வ் பண்ணலாம். அது கம்ப்ளீட்டாக உங்களோட சாய்ஸ். இப்போ இதை நான் பீஸ் போட்டு காட்டுறேன். இது நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. அவ்வளோதான் இந்த ரெசிபி. அவ்வளோ சிம்பிளான ரெசிபி அண்ட் ஒரு யூனிக்கான ரெசிபி. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.